உலக இருதய தினம் வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனும் வெங்கடேஸ்வரன் ஹாஸ்பிட்டலும் இணைந்து இந்த உலக இறுதி தினத்தை இந்த ஒரு வாரம் முழுமையாக கொண்டாடுகிறோம். இந்த வருஷம் உலக இறுதி தினத்தோட தீம் என்னென்னா ஒன் வேர்ல்ட் ஒன் ஹோம் ஒன் ஹார்ட். என்ன அர்த்தம்னா உலகம் போல சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு குடும்பமும் சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு இருதயத்தையும் கவனிக்க வேண்டும். இருதய வியாதி வந்து இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான இருதய நோய் உள்ள நாடு இந்தியா தான். 7 கோடிக்கு மேல உள்ளவங்க இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டயபெட்டிஸ் 4.5 கோடி இருக்காங்க. சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் இஸ் ஹையஸ்ட் இன் தி வேர்ல்ட் இஸ் ஃபார் இந்தியன்ஸ். இது அமெரிக்காவோட 4 மடங்கு அதிகமாக வருது, ஐரோப்பியர்களை விட 7 மடங்கு அதிகமாக வருது, ஜப்பானியர்கள் ஆப்பிரிக்கர்களை விட 20 மடங்கு அதிகமாக வருது. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பாரம்பரிய ஜீன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறை மாறுறது ஒரு முக்கியமான காரணம். லைஃப் ஸ்டைல் எல்லா இடத்தையும் சொல்கிறது. ஸோ உணவு முறைகள், உடல் பயிற்சி, புகைப்பிடித்தலை தவிர்த்தல், அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் செக்கப், இந்த 4 பாயிண்ட்டையும் எவ்ரி இயர் கரெக்டாக எவ்ரிடே ஃபாலோ பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். எல்லா வியாதிகளிலையும் ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் ஆல்வேஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள். மற்ற வியாதி மாதிரி இல்லை, இது இப்போ எப்பொழுதுமே தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். அதனால் உணவு முறைகளில் இருதயத்துக்கு நல்ல உணவு முறையான காய்கறிகள் பழங்கள் அதிகம் சேர்த்து அரிசி உணவையும் எண்ணெய் பலகாரங்களையும் தவிர்க்க வேண்டும், குறைக்க வேண்டும். ரெகுலர் வாக்கிங் அல்லது அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், டெய்லி பண்ணணும். புகைப்பிடித்து அறவே தடுக்கப்பட வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை உடல் எடை, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, பிளட் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதில் அப்னாமல் இருந்தால் ஃபர்தர் டெஸ்ட், எக்கோ, ட்ரெட்மில், தேவையான ஆஞ்சோகிராம், ஆஞ்சோ ப்ளஸ் இது மாதிரி பண்ணி கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கை தடுக்க முடியும், தவிர்க்கவும் முடியும். இது சின்ன வயசுலேருந்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும்.